நடந்து முடிஞ்ச ஆப்கான் விசஸ் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான உலகக்கோப்பை மேட்ச்ல பாகிஸ்தான் அணி மோசமான முறையில் ஆப்கான் கிட்ட சென்னையில் தோத்து மோசமான சாதனை படைச்சிருக்காங்க. இந்த தோல்விக்கு பிறகு கேப்டன் பாபர் அசாமும் வெற்றிக்கு பிறகு ஆப்கான் கேப்டன் அஸ்மதுல்லா பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வெற்றிக்கு பிறகு பேசிய ஆப்கான் கேப்டன் அஸ்மதுல்லா, இந்த வெற்றி ரொம்பவே பெருமைக்குரிய வெற்றியாக இருக்குது, இந்த வெற்றிக்காக தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம், இந்த போட்டில் நாங்கள் சிறப்பாக சேசிங் பண்ணி எதிரணியை வீழ்த்திருக்கோம், நாங்கள் தரமான கிரிக்கெட் கடந்த சில போட்டிகளாக விளையாண்டுட்ருக்கோம், ஆசிய கோப்பையில் விளையாடும் போதே எங்களது அணி மீது எனக்கு அதிக நம்பிக்கை இருந்துச்சு, ஆசிய கோப்பையிலேயே நாங்கள் நன்றாக தான் விளாண்டோம், முதல்ல இங்கிலாந்தில் வீழ்த்துறோம், தற்போது பாகிஸ்தானை வீழ்த்திருக்கோம், இனி எஞ்சி உள்ள போட்டிகளை வெற்றி பெற நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம், கண்டிப்பாக நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம், இந்த வெற்றியை எங்கள் நாட்டு மக்களுக்கு தான் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், இந்த போட்டியிலே எங்கள் அணையை சேர்ந்த சுழல்பந்து வீச்சாளர்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக செயல்பட்டாங்க, நூர் தன்னுடைய திறமையை ஃபுல்லாக காட்டினார், பேட்டிங்கில் இந்த மேட்சில் முகமதுல்லா குர்பாசி மற்றும் இப்ராஹிம் சூப்பராக பேட்டிங் தொடக்கம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய நம்பிக்கையால் தான் நாங்களும் சிறப்பாக விளாண்டோம், பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த மேட்சில் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக பேசிட்டு போயிட்டாரு ஆப்கான் கேப்டன். அடுத்ததாக தோலிக்கு பிறகு பேசிய பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசாம், இந்த போட்டியில் நாங்கள் நல்ல டார்கெட் தான் ஆப்கானுக்கு செட் பண்ணோம், ஆனால் எங்களுடைய பந்து வீச்சு ஃபீல்டிங் மோசமாக இருக்குது, உலகக்கோப்பை போல் ஒரு தொடரில் நீங்கள் ஒரு இடத்துல வீக்காக இருந்தீங்கன்னா, ஃபீல்டிங்கில் வீக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் போட்டியை தோப்பீங்க, அதுதான் நடந்துகிட்ருக்கு எங்கள் அணியில், எங்கள் அணியுடைய ஃபீல்டிங் மோசமாக இருக்குது, இந்த மேட்சில் நிறைய பவுண்ட்ரிகளை நாங்கள் தவற விட்டோம், கேட்சையும் தவற விட்டோம், அதே போல் இந்த மேட்சையும் தவற விட்டுருக்கோம், இந்த மேட்சில் ஆப்கான் அணியை சேர்ந்த மிடில் ஆர்டர் விக்கெட்டை நாங்கள் ஏர்லியாக எடுக்கலை, எங்கள் அணியுடைய சுழல்பந்து வீச்சாளர்கள் இந்த மேட்சில் சிறப்பாக பந்தி வீசலை, கரெக்டான லென்த்தில் பந்தி வீச தவறிட்டாங்க, அதனால தான் நாங்கள் இந்த மேட்சில் மோசமான முறையில் தோற்றுருக்கோம். இருந்தாலும் இந்த போட்டியில் எங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது, ஸோ கெட்ட விஷயத்தை ஒதுக்கிட்டு நல்ல விஷயங்களை எடுக்க போகிறோம், அதே போல் ஃபீல்டிங் பந்தி வீச்சில் நாங்கள் இன்னும் நிறையா பயிற்சி எடுக்க போகிறோம், எஞ்சி இருக்கக்கூடிய போட்டிகளில் எப்படி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இதுக்கப்புறம் யோசிப்போம், இந்த தோல்வியை பற்றி நாங்கள் பெருசாக யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட தோல்விக்கு பிறகு பாபர் அசாம் பேசியிருக்காரு. ஸோ பாகிஸ்தான் அணி ஆப்கான் கிட்ட மோசமான முறையில் சென்னையில் வேர்ல்டு கப்பில் தோத்ததுனால தற்போது பாகிஸ்தான் அணியை அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களும் கலாச்சிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் ரசிகர்களே வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் மீது ரொம்ப கோபத்தில் இருக்காங்க, இதனால் பாகிஸ்தான் அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டிலையும் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானுடைய இந்த தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, பாபர் அசாமுடைய இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க, பாகிஸ்தான் அணி அடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டிலையும் ஜெயிச்சு செமிஃபைனல் வர வாய்ப்பு இருக்கா, இல்லை பாகிஸ்தான் அணி செமிஃபைனல் வராதா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.